ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வேற மாஸ் லெவல் ஃபேக்ட்ஸ். இன்னைக்கு நாம இந்த வீடியோல உலகத்திலேயே உடம்புல இருக்கிற பார்ட்ஸ் பெருசா இருக்கிற மனுஷங்களை பத்தி தான் பார்க்க போறோம். உடம்புல இருக்கிற பார்ட்ஸ் பெருசா இருக்கிறதால அவங்க கின்னிஸ் ரெக்கார்ட்ல இடம் பெற்றிருக்காங்க. அந்த மாதிரி மனுஷங்களை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கனும் பிரஸ் பண்ணுங்க. அது எங்களுக்கு வேல்யூபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம முதலாவதா பார்க்க போறது லாங் டங். நீங்க பாக்குற இந்த பொண்ணுக்கு உலகத்திலேயே எல்லாரும் விட இந்த பொண்ணோட நாக்கு பெருசா இருக்கும். இந்த பொண்ணு புளோரிடால இருக்கிற ஒகலா சிட்டிக்கு சேர்ந்த பொண்ணு. இந்த பொண்ணோட நாக்கு உயரம் 11.4 சென்டிமீட்டர், அதாவது 4.5 இன்ச் வரைக்கும் இருக்கும். அவங்களோட நாக்கால கண்ணையே தொட முடியும். இந்த பொண்ணோட உயரமான நாக்குனால இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரி நிறைய ஃபாலோவர்ஸ் அதிகமாயிட்டாங்க. இந்த பொண்ணு கூட செல்ஃபி எடுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்குமா. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணோட நாக்குனால ஃபேமஸ் ஆகுறது மட்டும் இல்லாம கின்னீஸ்லயும் பேர் வந்தது. சாப்பிடும்போது அவங்களோட நாக்கு எந்த ப்ராப்ளம் பண்ணாதுன்னு சொல்றாங்க. இவங்க கிட்ட இருக்கிற பிளஸ்ஸே அந்த நாக்கு தான் சொல்லுவாங்க. நம்ம ரெண்டாவதா பார்க்க போறது ஹைப்ரோ ஏர். இவர் சைனாவுக்கு சம்மந்தப்பட்டவர். இவரோட வயசு 85 வயசு ஆகுது. இவரோட ஹைப்ரோல ரொம்ப நாளா முடி ஒன்று இருக்கும். அந்த முடியோட உயரம் மட்டுமே 18.5 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். அதனால தான் 2016 கின்னிஸ்ல பேர் வந்தது அவருக்கு. அவர் சாப்பிடும்போது ஹைப்ரோல இருக்கிற அந்த முடி வாயில போயிடும்ட்டு அந்த முடியை காது ஃபுல்லா சுத்திட்டு சாப்பிடுவாராம். முதல்ல அவருக்கு அந்த முடியை வெட்டிடணும்னு தான் ஐடியா வந்தது. ஆனா அந்த முடியோட லாங்னஸ் பார்த்துட்டு இது யாருக்கும் இல்லாதது அப்படின்னு நினைச்சு கின்னிஸ்க்கு 2015 அப்ளை பண்ணாரு. அது கரெக்டா 1 வருஷத்துக்கு அப்புறம் 2016 கின்னிஸ்ல இவருக்கு பேர் வந்தது. அவரு கின்னிஸ்க்காகவே 1 வருஷம் கஷ்டப்பட்டு இன்னும் நல்லா வளர்த்தாரு அந்த ஹேரை. நம்ம மூணாவதா பார்க்க போறது லாங் நோஸ். நிறைய பேரோட மூக்கு ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா உலகத்திலேயே ரொம்ப பெரிய மூக்கு இருக்கிறவர் தான் மெஹ்மண்ட். இவரு டோக்கியோ சேர்ந்தவர். அவரோட மூக்கு உயரம் மட்டும் 8.8 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குமா. இப்போ வரைக்கும் உலகத்திலேயே பெரிய மூக்கு இருக்கிற மனுஷன் இவர் தான் சொல்றாங்க. அதனாலேயே இவரோட பேர் கின்னிஸ் ரெக்கார்ட்ல வந்தது. சின்ன வயசுல இருந்து மூக்கு பெருசா இருக்கிறதால நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுதான் வந்தாரு. ஆனாலும் அந்த கஷ்டத்தை பெருசா நினைக்காம இருந்தாரு. அதனாலதான் இன்னமும் இந்த வயசுல அவரோட மூக்குக்காக பேர் வந்ததுன்னு சொல்றாரு. நம்ம நாலாவதா பார்க்க போறது லாங் மிஸ்டேஜ். அப்படின்னா பெரிய மீசம்னு அர்த்தம். ராம்சிங், இவர் ஜெய்ப்பூருக்கு சேர்ந்தவர். இவர்கிட்ட இருக்கிற மீசத்தை வச்சு வேர்ல்ட் ரெக்கார்டையே சாதிச்சிட்டாரு. இவர்கிட்ட இருக்கிற மீசம் 14 அடி இருக்குமா. அதனால தான் இவரோட பேர் கின்னிஸ்ல வந்தது. இந்த மீசையை 1970 வளர்க்க ஆரம்பிச்சாராம். இந்த மீசம் இருக்கிறதால தாடி சேவ் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடுச்சுன்னு அவரே சொல்லியிருக்காரு. இந்த மீசம் நல்லா வளரணும்னு ஆயுர்வேதிக் மருந்து மட்டுமே யூஸ் பண்ணி இதை நல்லா வளர வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆம்பளைங்களுக்கு மீசம்தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்வாரு. அதனாலதான் இந்த மீசைய வளர்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. இந்த மீசைய 2 வாரத்துக்கு 1 வாட்டி வாஷ் பண்ணுவாராம். லாங் லெக். நீங்க பாக்குற இந்த பொண்ணு ரஷ்யாவுக்கு சம்மந்தப்பட்ட பொண்ணு. இவங்க பேரு எகாட்டினா. இவங்களுக்கு 29 வயசு. இவங்களோட காலு ரொம்ப உயரமா இருக்கும். அதனாலதான் இவங்க ரொம்ப ஹைட்டாவும் தெரிவாங்க. இவங்களோட ஹைட்டான காலுனாலே இவங்க கின்னிஸ் ரெக்கார்ட்ல வந்தாங்க. ஆனா இவங்களோட காலு ரெண்டு ஒரே ஹைட்டா இருக்காது. இவங்களோட வலது கால் மட்டும் 133.3 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குமா. அவங்களோட இடது கால் 128 சென்டிமீட்டர் ஹைட் இருக்குன்னு சொல்றாங்க. இவங்களோட ஹைட் 6 அடி 8 இன்ச் வரைக்கும் இருக்காங்க. இவங்களோட சின்ன வயசுல இவங்களோட காலு உயரமா இருக்கிறதால இவங்களோட சின்ன வயசுல இருந்து ரொம்ப அவமானத்தையும் கஷ்டத்தையும் பட்டுதான் வந்தாங்க. இவங்களோட காலுக்கு சரி போகிற ஃபேண்ட்டை தேடவே முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கார்ல கூட உட்கார்றது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் இவங்களோட கெரியர் பாஸ்கெட் பால் கேமை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட காலு உயரமா இருக்கிறதால அவங்க ரொம்ப வேகமாகவும் ஓடுவாங்க. அவங்க ரஷ்யால நடந்த ஒலிம்பிக்ஸ் கேம்ல ஜெயிச்சு காம்ஸ் பதக்கத்தையே வென்றிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல உங்களை அதிகமாக அட்ராக்ஷன் பண்ணவங்க யாரு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே லைக் அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.